நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பவளாக ஆமே. கண்களை போய் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் உற்சாகத்திரைகள் அன்பின் கடமையே. உலக தொடக்கத்திலே தண்ணீர்களின் மீது அசைவாடின ஆண்டவர் இன்று எங்கள் நடுவிலே எங்களுக்குள்ளாக அசைவாடுகளின்படியினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் உயிர் தெரிந்த ஆண்டவரின் இருப்பு நிலையை உணர்ந்து கொள்ளும்படியாக அவருடைய எழுந்தர்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக இப்பொழுது நாங்கள் உங்களுடைய திருமணிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஆமியின் வழியாக உடைய ஆமியான வழியாக திருமறையின் மறைபொருளை விளங்கிக் கொள்ளவும் அதன் வழியாக எங்களுடைய பற்றுரையை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளவும் இந்த உலகத்திற்குள்ளாக உமக்கென்று நாங்கள் சான்றுகளாய் வாழவும் அருள் செய்து தருகிறார்கள். தூயாவின் வல்லமையினால் எங்களை நிறைத்தள்ளும் இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமே. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக அருளை பகுதியாக ஒரு திருச்செவில் முன்னோர்களால் முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய யோவான் என்பவரே நற்செய்தி நூல் 20 பிரிவு திருவசனங்கள் 19 தொடங்கி 31 வரை அடங்கிய பகுதியை அனைவரும் வேண்டும் படிக்க கவனமாய் கேட்போம். தூய யோவான் என்பவரே நற்செய்தி நூல் 20 பிரிவு திருவசனங்கள் 19 தொடங்கி அதிகாரமுடைய அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இயேசு தோமாவுக்கு தோன்றுதல். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தருமை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்களும் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும்
நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன என்றார் என்பவையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற போது இறையில் ஆக்கம் செய்கின்ற போது
அதை தூய ஆவி என்று சொல்லி அதை திருச்சபை நமக்கு திருமறை வழியாய் கொடுத்திருக்கிறது. அந்த நிலையில் தான் நாம் மூவரும் கடவுளை நாம் வணங்குகின்றோம். தந்தை மனிதன் தூய ஆவியார். ஆகவே மூவரும் ஒருவராக இந்த தூய ஆவியார் இருக்கின்றார். இன்றைய நாளினுடைய திருப்பாடல் தொகைக்குள்ளாக நாம் சென்று பார்த்தோமானால் திருப்பாடல் 116 உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமணம் வாழ்ந்துவேன். கடவுள் அனுப்புகின்ற மூச்சு காற்று நமக்குள்ளே இருக்க வேண்டும். கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கே வாழ்வு இருக்கிறது. ஆகவே உயிர் வாழ்வோர் நாடு என்பது எது என்றால் இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை உயிர் வாழ்வோர் நாடு என்றால் எது? இஸ்ரேல் நாடு. சிறையிருப்பிலே அவர்கள் இருக்கின்ற போது அவர்கள் சிந்திக்கின்ற செய்தி தான் இந்த செய்தி. தங்களுடைய சொந்த நாட்டிலே இருக்கின்ற போது அது வாழ்வோரின் நாடு. ஏனென்றால் என் கடவுள் வாழ்கின்ற அரசாளர் என்ற அரசராய் அவர் இருக்கின்ற இடம் எருசலேமும் யூதேயாவும் கடவுள் வாழும் இடமாக கடவுள் வாக்கு தத்தம் பண்ணின நம்முடைய மூதாதையர்களாகிய ஆபிரகாம் சாரா ஈசா ரெபேக்கா யாக்கோவும் அவருடைய மனைவிக்கும் கடவுள் வாக்கு தத்தமாக அந்த நாட்டை கொடுத்தார். எனவே தங்களுடைய நாடு கடவுள் எங்களுக்கு என்று அதை வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்தார். அங்கே கடவுளின் ஆவியானவர் இருக்கின்றார். கடவுளுடைய முழு திருமுறையும் அங்கே இருக்கிறது. எனவே அது வாழ்வோரின் நாடு. இப்போது நாங்கள் சிறையிருப்பில் இருக்கிறோம். இங்கே அமைதி கிடையாது, மனதிலே மகிழ்ச்சி கிடையாது, நிம்மதி இல்லை, துன்புறுகின்றோம். சமய ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக நாங்கள் ஒடுக்கப்படுகின்றோம் என்கின்ற அந்த சிறையிருப்பு நாட்டுக்குள்ளாக இருக்கின்ற அந்த சூழலிலிருந்து அவர்கள் சொல்லுகின்ற போது உயிர் வாழ்வோர் நாடு என்பது இஸ்ரேல் நாட்டை சிறையிருப்பிலே இருக்கின்ற கடவுள் அங்கும் இருக்கிறார். ஆனால் தங்களுக்கும் தன்னுடைய மூதாதையருக்கும் கொடுக்கின்ற இடத்திலே இருப்பதுதான் தங்களை உயிருள்ளோராக பார்க்க வைக்கிறது. தன்னுடைய சொந்த நாட்டில் இல்லைன்னா அந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் கல்லறையிலே இருப்பதற்கு சமமாக இருக்கிறது. நிறைய பேர் நமக்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு வீடு இருக்கணும். எத்தனை வீட்டுக்கு நம்ம விருந்தாளியாக போவோம், உறவினராக போவோம், நாம் தங்குவதற்கு 1000 இடங்கள் இருக்கலாம். ஆனால் பொழுது போனால் நம்ம வீட்டில் வந்து தங்கிடணும்னு நினைப்போம் இல்லையா? என் வீடு அது கூரையாக இருக்கலாம், ஒழுங்க வீடாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானா இருக்கலாம். ஆனால் என் வீட்டில் இருக்கணும் இல்லையா? ஏன்னா அங்கே வந்து எனக்கு அது என் வீடு என்கின்ற அந்த உரிமையை நாம் அணிந்து கொள்கிறோம். என் வீட்டில் நான் நம்புகின்ற கடவுள் இருக்கிறாரு, நான் அது என்னுடைய உரிமையான இடம், எங்கே வேணாலும் நான் நடப்பேன், எங்கே வேணாலும் படுத்துக்கிறேன். நம்ம பல நேரங்கள் வெளியில் போனி தங்கணும்னா நம்ம எங்கே தங்கிறது? கட்டில் படுகிறதா, தரையில் படுகிறதா, வாய்ப்புக்கு படுகிறதா, இல்லை வந்து நல்ல குஷன் இருக்கணுமா, ஃபேன் இருக்குதா, இல்லை ஏசி இருக்குதா, இதெல்லாம் இல்லையா? நம்ம வீட்டில் வந்து விசிறது விசிறியே இல்லைனாலும் போகிற இடத்துல ஏசியில் தான் படுக்கும்னு சொல்லியிருக்கிற ஊழியக்காரங்கள இருந்தாங்க, போதகர்கள் இருந்தாங்க இல்லையா? அப்போ நம்ம வந்து நம்முடைய இடத்துல நம்ம வந்து படுக்கிற இடம் சுத்தமாக இருக்கிறது எப்படி வேணாலும் இடம், ஆனால் போகிற இடத்துல ஒரே பெரிய பிள்ளை இதையாக குடியிருக்கிறார், நீயா குடியிருக்காரு, அது வந்து சரி பண்ணல என்று மற்றவர்களை கேள்வி எழுப்புகின்ற ஒரு நிலை. ஆனால் இயல்பான மனநிலை என்பது எது இருக்கோ இல்லையோ, என் வீட்டுக்கு நான் போயிடும், என் வீட்டில் போயிட்டு தங்கிடணும் நினைக்கிறேன் இல்லையா? அந்த விதமான அனுபவத்திற்கு கூடாகத்தான் இஸ்ரேல் மக்கள் நான் வாழ்வோரின் நாட்டிலே குடியிருப்பேன், உயிர் வாழ்வோரின் நாட்டிலே குடியிருப்பேன். ஏனென்றால் கடவுளின் ஆவியானவர் அங்கே இருக்கிறார். இறந்தவர்கள் இருக்கின்ற இடத்திலே என்னால் வாழ முடியாது. கல்லறையிலே வாழ்கின்ற வாழ்வு அல்ல, நான் உயிர்
பாடுகளின் நாட்டிலே கடவுளுடைய திருமணங்களை கடவுளுடைய விடுதலையும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் அவருடைய அருள் நிறைந்த இடத்திலே நான் வாழ்வேன். ஏனென்றால் அவர் என்னை தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், என் மூதாதையர்களுக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே என்னுடைய நாட்டிலே நான் இருப்பதை நான் விரும்புகிறேன். உயிர் வாழ்வோரின் நாட்டிலே நான் ஆண்டவர் திருமணம் வாழ்ந்திருவேன். ஏனென்றால் கடவுள் அங்கே அமைதியை குடியிருக்க செய்திருக்கிறார். அங்கே எப்போதுமே அமைதி இருக்கும். கடவுள் இருக்கின்ற இடத்திலே அமைதி இருக்கும். ஷாலோம் என்றால் எது அமைதினா, இப்போ ஒரு அமைதி இருப்பாரு, யாரும் வண்டி ஓட்டல, அது ஒரு விதமான அமைதி இல்லையா? அது அல்ல, வீட்டில் ஒண்ணுமே இருக்காது, சாப்பிட்டா தான் நம்ம உடல்ல இருந்து உயிர் வந்து சத்தம் வரலாம், பேசவே திராணி இல்லை, அங்கே கூட அமைதி இருக்கும். பசியும் பட்டினி எங்கே இருக்கா, அங்கேயும் அமைதி இருக்கும். ஆனால் அந்த அமைதி அல்ல, நிறைவு பெற்று முழு நிறைவான வாழ்வு வாழ்கின்ற அந்த சூழலை தான் அமைதி நிறைந்த வாழ்வு என்று சொல்லி திருமறை சொல்கிறது. ஆகவே ஆண்டவர் அமைதி அருள்வார் என்றால் குறைவில்லாத அமைதி அருள்வார். உண்ண உணவு இருக்கும், உடுத்த உடை இருக்கும், தங்குவதற்கு சரியான குடியிருப்பு இருக்கும், எல்லா விதமான நிலைகளையும் பொருளாதாரம் உடல் சுகம் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் வாழ்வு அருளுகிறதா இருக்கிறார். அந்த விதமான வாழ்வுக்கு பேர் தான் அமைதி நிறை வாழ்வு. ஆக உங்களுக்கு அமைதி உண்டாவதாக என்றால் என்ன அர்த்தம், உங்களுக்கு சாப்பாடு இருக்கும், துணிமணி இருக்கும், படிக்கிறதுக்கு இடம் இருக்கும், மனதிலே அமைதி இருக்கும், இவை எல்லாமே அங்கே இருக்கும். ஏனென்றால் நான் அங்கே இருப்பேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு முழு நினைவான வாழ்வும் அமைதியும் அங்கே இருக்கும். அங்கே வாழ்வோரின் நாட்டிலே, உயிர் வாழ்வோரின் நாட்டிலே நான் ஆண்டவருடைய திருமுனையிலே வாழ்ந்திருவேன். ஆண்டவருடைய திருமுனையிலே இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். நம்முடைய குற்றங்கள் குறைவுகள், நமக்கு அடுத்திருக்கின்ற மனிதருக்கு விரோதமாக செய்கின்ற தீவினைகள், அக்கிரமங்கள், அநீதியான எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சுகள், செயல்களிலே பிறரை குறித்த வன்கண்முடைய ஆகி நம்பிக்கை இருக்குமானால் அவைகளை எல்லாவற்றையும் ஒத்துழைக்க வேண்டும். சகோதரனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்பரன்சி நமக்கு இருக்கணும். நேற்றைய தினங்களே உலகம் முழுவதும் என்ன நாள், சிம்பிக்ஸ் டே, உடன் பிறப்புகள் தினம். நான் அதுக்கு எதுவுமே எழுதல, ஏன் தெரியுமா, யார் உடன் பிறப்புகள் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. இப்போ கூட பிறந்தாக நாங்கள் இப்போ படத்தை எடுத்து போட்டு என் உடன் பிறப்புகள் எல்லாம் வந்து வாழ்க்கை அப்படின்னு கேட்க, எனக்கு 1000 பேர் போன போட்டு என்ன என்னெல்லாம் பார்த்தா உடன் பிறப்பு தெரியலையா என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் என்னுடைய உடன்பிறப்பு தான் இல்லையா? ஆண்டவரே சின்ன சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரர்களும் வெளியே இருக்கிறாங்க உங்களை பார்க்கறது. ஆண்டவர் என்ன சொன்னாரு, என் வசனத்தை கேட்டு என் தந்தையின் திருமணத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே உங்களுடைய தாயும் சகோதரரும் சகோதரியுமாக இருக்கிறாங்க. மீது கொள்கின்ற வழியாக நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ரோமர்ல வந்து பவுல் சொல்லியிருக்கும் போது கடவுளை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான பிள்ளைகளுக்குரிய ஆவியை என்ன பண்ணிருக்காரு, நமக்கு தந்திருக்கிறார். எப்பொழுது கிறிஸ்துவின் மனநிலை உடையதாக இருக்கும்போது நாம் எல்லோருமே நம்
நமக்கு மட்டும் இல்ல ஆண்டவருக்கே நாம யாரு உடன்பிறப்பு அல்லேலூயா இந்த நாளே நீ பேரா சொல்லிருக்கீங்க உடன்பிறப்பு अधिकार अमी मकलिए मेप उश्वास उच्च आलय समय अंद्रे नमोड़ उपलब्ध
ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா, இந்த நம்பிக்கையற்ற நிலை மாறும் என்று உனக்கு நம்பிக்கை இருந்தா என்று எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நமக்கு தான் தெரியாது, இந்த குழந்தை எலும்புகளை கொண்டு சேர்த்து அவைகளின் மீது நரம்புகளையும் சொன்னவன கொண்டு வருகிறார். நம்பிக்கை இழந்து போன நம்பிக்கை என்று திரும்ப முறையினால இறந்து போன நம்பிக்கையிலிருந்து மீட்டெடுக்கப்படுவது என்பது மிகப்பெரிய அருஞ்செயல். அது நம்மாலே வராது. கடவுளுடைய ஆவி நம்மே ஊற்றப்படாவிட்டால் நாம் நம்பிக்கையிலே உயிர் பெற முடியாது. அப்படி நம்பிக்கை அற்று போன நிலையிலே இருந்த மக்களை பார்த்து சொல்கிறார், இந்த எலும்புகளுக்குள்ளாக தசையையும் ரத்தத்தையும் நரம்பையும் ஏற்படுத்தி உயிர் தேவை செய்வதற்கானவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே நம்பிக்கையற்றவர்களே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை நான் உங்களுக்கு தருவேன் என்று சகரியா சொல்வது போல நம்பிக்கையற்றிருந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக உயிர் கொடுப்பதற்கானவர் வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையது கடவுளின் ஆவி. வெறும் மண், இங்கேயாச்சும் எழுந்திருக்கு, வெறும் மண்ணிலே கடவுள் தம்முடைய சுவாசத்தை ஊதி மனிதரை உண்டாக்கினார். அந்த கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இந்த சிறையிருப்புக்காக நீங்கள் இப்படி அழுது புறப்படலாமா? நீங்கள் செய்ய வேண்டியது கடவுள் எங்களுக்கு வாழ்வதாரா என்பதை அழக்கூடாது. உங்களுடைய பாவங்களை நினைத்து நாங்கள் இப்படியாக நாங்கள் கீழ்படி அமைந்து போனோமே என்று சொல்லி உங்களுடைய பாவங்களை ஆண்டுக்கு முன்பாக அறிக்கை செய்து ஆண்டுடைய பாதத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கண்ணீர் வடிங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய ஆவியை அனுப்பி வாழ்வை அருள்வார். மீண்டும் நீங்கள் நம்புகின்ற அந்த வாழ்வோரின் நாட்டிலே, உயிர் வாழ்வோரின் நாட்டிலே, உங்கள் மூதாதையருக்கு வாக்களித்த சுதந்திரமாக கொடுத்த அதே நாட்டிலே, உங்கள் முற்பிதாக்கள் உங்களுடைய குலம் முதல் கட்டியெழுப்பின அதே ஆலயத்திலே மீண்டுமாக என்னுடைய திருமண நிலையில நீங்கள் வந்து நிற்கும்படியான காரணங்களை நான் என்ன பண்ணுவேன், ஏற்படுத்துவேன், நம்பிக்கையிலே தளராதீர்கள் என்று சொல்லி உயிர் தெரிந்த அந்த அனுபவத்தை நம்பிக்கையிலே உயிர் தெரச் செய்கின்ற ஆண்டவர் தம்முடைய ஆவியை அவர்களுக்கு தந்தருளினார். இதனால் திருமண பகுதியிலே யோவான் ஏறுகின்ற போது நச்செய்தியினோடும் அந்த மூன்று யோவான், ஒன்று யோவான், ரெண்டு யோவான், மூன்று யோவான், இந்த நான்கு பகுதிகளுமே நான்கு நூல்களுமே யோவான் செய்தனால் தான் எழுதப்பட்டது. அவர் என்ன சொல்றார், தண்ணீர், ரத்தம், ஆவி, இப்பொழுது மூன்றையும் இணைக்கிறார். தண்ணீர்னா என்ன, நாம் முதலாவது திருமுறைக்கு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அப்ப திருமணத்துக்கு பெறும் இந்த நிகழ்வுக்கு முதலாவது என்ன செய்யணும், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளாக நம்மை ஒப்புவிக்கணும். எப்பொழுது நாம் தண்ணீரிலே முழுகிறோமோ, திருமுறைக்கின் வழியாக கடவுளை இணைக்கப்படுகிறோமோ, அப்பொழுதே ஆண்டவருடைய ஆவி நம் மீது ஊற்றப்படுகிறது. எப்பொழுது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தியதோ அப்பொழுது அவருடைய ஆவி நம் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே திருமுழுக்கின் வழியாகவும் கிறிஸ்தியேசு சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்த போது அவருடைய ரத்தம் நம்மீது ஊற்றப்பட்டதினாலும், கடவுளுடைய ஆவி நம்மேல் ஊற்றப்படுவதினாலும் நாம் கடவுளின் பிள்ளைகளாய்
இருக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மூன்று அனுபவங்களும் ஒருங்கே இருக்கின்ற போது நமக்குள்ளாக அமைதி முழு நிறைவான அமைதி நமக்குள்ளாக இருக்கும். முழுமையான கிறிஸ்தவர் திருமுழுக்கிலே இணைந்திருக்க வேண்டும், திருவிருந்திலே பங்கேற்க வேண்டும், கடவுளுடைய ஆவியின் அறுப்படையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றை செய்கின்ற போது அங்கே விடுதலை பெற்றுக்கொள்கின்றவர்களாய் மாத்திரம் அல்ல, விடுதலை அளிக்கின்றவர்களாய் நம்மை ஆண்டவர் மாற்றுருவாக்கம் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். இப்ப நச்சேரி பகுதிகளில் பார்த்தோம்னா ஆண்டவரேசு உயிர் தெரிந்த ஆண்டவராய் தம்முடைய சீரர்களை வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய ஆவி அவர் மீது கூற்றுகிறார். அவர் தம்முடைய சுவாசத்தை அவர் மீது ஊதினார், தம்முடைய ஆவி அவர் மீது ஊதினார். இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு கேள்வி, கடவுளுடைய ஆவி எப்பொழுது சீரர் மீது வந்தது?
திருச்சபையில் உருவான காலத்தில் கிறிஸ்தவர்களை நீலோ மன்னன் அதிகமாய் துன்புறுத்தினார். நாளே பற்றி எரியுது, ஆலயங்கள் பற்றி எரியுது, மக்களுடைய வீடுகள் எல்லாம் பற்றி எரிகின்ற போது அரண்மனையிலே அமர்ந்து விடில் வாசித்துக் கொண்டிருந்தார் நீலோ மன்னன் என்று சொல்லி திருமலையினுடைய வரலாறு சொல்லுது, கிறிஸ்தவ வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மன்னன் கிறிஸ்தவத்தை அழித்தே தீரன் சொன்னான். ஆனா இருப்பொருளான ஒண்ணுமே இல்லாமல் போனான். சர்வாதிகாரம் படைத்த அரசன் அடையாளம் தெரியாமல் போனான். ஒரு சமூகத்தின் மக்களை அழிக்க வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டிருந்தான் ஹிட்லர். கடைசியா தற்கொலை செய்து கொண்டான். இன்றைக்கும் இப்படி கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் நாட்டிலே இருக்கிறார்கள். எவர்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு அது மன்னிக்கப்படும், எவர்களை மன்னியாதிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. மன்னிச்சுட்டு வந்து தவறான ஆட்சியாளர்களுக்கு என் மக்கள் குளிரானது ஓட்டு போடாத செஞ்சீங்களா? இந்த சமூகம் மாற வேண்டும், இந்த சமூகத்தில் எல்லாரும் மாற பெற வேண்டும் என்கின்ற கடவுளின் ஆவி உங்கள் மீது ஊற்றப்பட்டதா? ஊற்றப்பட்டிருந்து சரியாய் வாக்களித்திருந்தால் நமக்கும் வாழ்வு, எல்லாருக்கும் வாழ்வு, எல்லாரும் வாழும், அதுதான் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் முழு நிறைவான அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே சீடர்களுக்குள்ளாக ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஊற்றி நீங்க போய் எல்லாரும் நல்லது செய்வாங்க ஏற்றுக்கலையா? உங்கள் நிதி அணிகளில் இருக்கின்ற ஊசி என்ன பண்ணுங்க, முதலை போட்டுவா. நீதி தீர்ப்பு நாளில் உண்டான சட்டத்தை என்ன பண்ணுவேன், அதுதான் கடவுளுடைய ஆவி. ஆகவே கடவுளுடைய ஆவி விடுதலை அருளுகின்ற ஆவி, அமைதி அருளுகின்ற ஆவி, வாழ்வு அருளுகின்ற ஆவியானவராய் கடவுளின் ஆவியானவர் இருக்கின்றார். அமைதி அருளுகின்றவராய் ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த பகுதிக்குள்ளாக இருக்கின்ற மற்ற செய்திகளை பார்த்தோமானால் தோமாவை குறித்து இந்த பகுதி பச்சவனே பெரும்பாலும் எல்லாரும் தோமா பற்றி பேசிட்டு பங்கேற்கிறேன். அந்த பகுதிக்குள்ளாக இருக்கின்ற செய்தி என்னன்னா, பார்ப்பனிய மொழிபெயர்ப்பாளர்கள் நின்ன தெரியாது
சனாதனம்னா என்ன தெரியுமா? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், ராஜபுத்திரன். ஒரு பார்ப்பனனை ஒரு சத்திரியம் பார்க்கணும் எவ்வளவு தூரம் பார்க்கணும்? 33 மீட்டர் தூரத்திலிருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? ஒரு அதன் பிறகு ஒரு சத்திரியனை வந்து ஒரு வயசு பார்க்கணும், அதுல இருந்து 33 மீட்டர் தூரத்தில் அதன் பிறகு சூத்திரர்கள் என்ன நினைக்கணும்? அதன் பிறகு 33 மீட்டர்ல நிற்கணும். அதன் பிறகு 33 மீட்டர் அப்புறம் யார் நிற்கணும்? இப்படிப்பட்ட சூழலே நான் தொட்டாதான் நம்ப வந்தது சரியா தப்பா? நான் தொட்டு நான் உணர்ந்து நான் அதை என்ன பண்ணேன்? ஏத்துக்கிறேன். காட்டாம ஏத்து நீனா சொல்லு. அப்போ இந்த சாதிய சமூகத்திலே இந்த நச்சேரி பகுதியை ரந்திரமாக புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு பிற சமய மக்கள் இயேசு உயிர் தெரிந்தது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். உயிர் தெரிந்தார் காட்சி கொடுத்தார் என்ன இருக்கிறா? உயிர் தெரிந்தார் என்று தூதன் சொன்னான்தான் எழுதியிருக்குது. மத்தேயு மார்க்கு அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க. கம்யூனிசவாதிகள் கேட்டு எழுதுகிறார். எல்லா சீடர்களும் இயேசுவை பார்த்தார்கள், உணர்ந்து கொண்டார். இது வரைக்கும் ஏத்துக்காதவன் இப்ப ஏத்துக்கே ஆகணும். ஏன்னா உனக்கு தேவை சாட்சி இல்லையா? நான் கொடுத்தேன். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு சாட்சி? உனக்கு தேவை சாட்சி தான்னாக்க அந்த சாட்சி நான் தான். இல்லை வார்த்தையின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் வசனத்தை பிடிச்சிக்க. ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தையை பற்றிக்கொள் என்று தம்முடைய சீடர்களுக்கு வழியே இந்த நச்செய்தி பகுதியில் வழியாக இந்த நாளிலே ஆண்டவர் 2 விதமான நச்செய்தி நமக்கு தருகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆக 2 விதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை புசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருந்தவர் பாக்கியம். அப்போ ருசித்தல் என்பது இன்னொருத்தருடைய அனுபவத்தை வாங்கி சொல்லுவதல்ல, என்னுடைய அனுபவம். அதுக்கு நான் போய் உடனே ரூம்ல லைட் அடிச்சுட்டு இன்னும் ஒளி வந்துச்சு ஏசுநாதர் பார்க்கறது அது அல்ல. அது என்னுடைய பர்சனல் லைஃப். அதை போய் இன்னொருத்தருடைய விசுவாசத்தை அதுவும் விசுவாசத்தை உழைக்கும். எப்படி உழைக்கணும்? அவருக்கு காட்டின ஆண்டவர் ஏன் இது வரைக்கும் எனக்கு காமிக்கிற கேள்வி கேட்பாங்கல்ல. எனக்கு ஆண்டவர் வசனத்தோடு வசனத்தின் வழியாக எனக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அது போல எனக்கு இல்லையா, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஆகவே ஆண்டவர் அருளுகின்ற அவருடைய ஆவியின் அருக்கொலைகள் அவருடைய ஆவியான வழியாக நமக்கு அருளுகின்ற அந்த முழு நிறைவான அமைதியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். எனக்கு அருமையானது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் திருமுழுக்கிலே நம்மை இணைத்துக் கொண்டு திருவிருந்திலே நாம் பங்கெடுக்கின்ற போது இயேசுடைய சிலுவை பாடலே நாம் பங்கெடுக்கின்ற போது ஆண்டவருடைய ஆவி நம்மேல் மேலிடும். ஆண்டவருடைய ஆவி நம்மேல் வருகின்ற போது முழு நிறைவான வாழ்வு நமக்கு உண்டாகும். இந்த சிந்தனையை பெற்றுக்கொள்வதாக நம்மிடத்திலே எங்கெல்லாம் குறைவு இருக்கு, விசுவாச குறைவு, தனி மனித வாழ்வில் இருக்கின்ற குறைவு, சகோதரர் மீதான அன்பிலே அன்பு தாய்ச்சி, இவை எல்லாவற்றையும் அகற்றி நாம் சகோதரர்களுக்கு அன்புள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய தனி மனித வாழ்விலே கடவுளுக்கு உகந்த தூய்மையுள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்வுகள் எல்லாம் ஆண்டவருடைய திருவுலகத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கும்படிக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் போது கடவுளுடைய ஆவியானவர் நம்மே இறங்கி நம் வழியாய் மற்றவர்களுக்கு வாழ்வர்களுக்கு வல்லவராயிருக்கிறார். இந்த சிந்தனைகளோடு நம்மை நாம் ஆண்டுகளை ஒப்புக்கொள்வோம். கடவுள் நிறைவான ஆற்றல் கருவரும் ஆசிர்வாதம்.
நம்மிலும் நம்மை தனிமனித வாழ்வு சமூக வாழ்வு குடும்ப வாழ்வு எதிர்காலம் எல்லாவற்றிலும் நிறைவாகி கடவுள்தாமி இந்த வார்த்தையை ஆசைப்படுத்துகிறார்கள். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் உற்சாகத்தின் நம்பி கடந்த தாய் நிலை மாறும். இதனாலும் உடைய ஆவியான வழியாக எங்களோடு நீர் தொடர்ந்து மற்றவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கை ஊட்டுகின்றவர்களாக நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்றவர்களாக வாழ்ந்த மக்களுக்கு வாழ்வு இருந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய மகனாகிய ஆண்டவரை போல மற்றவர்களுக்கு வாழ்வின் வழியை காண்பிக்கின்ற மக்களாக இருக்க துணை செய்தோம். தொடர்ந்து உடைய ஆவியானுடைய இருப்பு நிலைக்கும் ஆட்கொள்ளுதலுக்கும் பயணத்திற்கும் எங்களை ஒப்புகிறோம். ஆண்டு கொள்ள பயணத்தை பெறப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளும் இந்த நாளின் ஆசுவா இந்த வாழ் முழுவதும் எங்களுக்கு நிறைவாயிருக்கும். எல்லா புத்தி கண்ணம் ஆட்சியாவும் பொருந்தே இருக்கிறோம். இது ஆண்டு அமைப்புமாக இயேசுவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் நண்பனை நல்ல கடவுளே. ஆமே. Amen.